நாதஸ்வர சக்கரவர்த்தி திருவாடுதுறை டிஎன் ராஜரத்ன பிள்ளை அவருடைய 116வது பிறந்த நாள் என்று, அதோடு இந்த முத்தமிழ் பேரவை கட்டடம் உருவாகி 3 ஆண்டு நிறைவு பெற்று இது 4வது ஆண்டு துவக்கம், தலைவர் கலைஞர் அவர்களால் திருவாடுதுறை டிஎன் ராஜரத்னம் கலையரங்கத்தை திறந்து வைத்த நாள் என்று, இந்த விழாவை தொடர்ந்து இந்த அரங்கிலே 3வது ஆண்டாக இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். அவருடைய பிறந்த நாளிலே விழா நடத்தக்கூடிய ஒரே பேரவை இந்த முத்தமிழ் பேரவை தான். அந்த முத்தமிழ் பேரவையுடைய நாதஸ்வர சக்கரவர்த்தி இசை உலகுக்கே மாபெரும் வழிகாட்டியாக திகழ்ந்த ஒரு சக்கரவர்த்தியின் விழாவிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்க வந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் அவர்களை விழா குழு சார்பிலே வருக வருகன உங்கள் சார்பில் வரவேற்கின்றோம். அதே போன்று பத்மஸ்ரீ இசை பேரறிஞர் ராஜரத்னா போன்ற பல்வேறு விருதுகளை பெற்ற தமிழ் சக்கரவர்த்தி வலியப்பட்டி ஏஆர் சுப்பிரமணியம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். முத்தமிழ் பேரவையின் நிர்வாக அறங்காவலர் நன் அமிர்தம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். பொருளாளர் ஈவி ராஜன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். துணைத்தலைவர் தஞ்சாவூர் டிஆர் சீனிவாசன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த நல்ல நிகழ்ச்சியிலே நாதஸ்வரம் வழங்கிய மன்னார்குடி எம்எஸ்கே சங்கர் நாராயணன் வெங்கடேசன் அவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கு தமிழ் வாசித்த மன்னார்குடி வாசுதேவன் அவர்கள் மற்றும் வெள்ளியம்பாக்கம் வி கணபதி அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விழாவிலே யாரை அழைத்தால் பொருத்தமாக இருக்கும் என்று தலைவரை
கேட்ட உடனே துரைமுருகன் அவரை வைத்து நீங்கள் விழாவை இந்த ஆண்டு நடத்துங்கள் என்று சொன்னார். துரைமுருகன் அவர்கள் அரசியல் இருந்தால் கூட இசையை பற்றி நன்று அறிந்தவர். நாதஸ்வரத்தையே கற்றுக்கொள்வதற்காக ஒரு காலத்திலே அவரும் நாதஸ்வரத்தை வாங்கி அவர் வீட்டிலேயே வைத்து கற்றுக்கொண்டவர். மதுரை சோம் அவர்களுடைய பாடல்களெல்லாம் எப்பொழுதும் அவருடைய செல்ஃபோனில் இருக்கும். இப்பொழுதும் நீங்கள் கேட்டால் அவர் அந்தந்த பாடல்களெல்லாம் செல்ஃபோன் மூலமாக போட்டு காட்டக்கூடியவர். அவருடைய தினமும் இசையை கேட்டுக்கொண்டிருப்பவர். இன்றைக்கு இசை உலகிலே உள்ள முன்னணி இசை கலைஞருடைய கச்சேரிகளுக்கெல்லாம் தொடர்ந்து கேட்டு கேட்டுக்கொண்டிருப்பவர். அவர் இந்த விழாவிற்கு வந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்குவது மிக மிக பொருத்தமானது. இப்பொழுது இந்த விழாவின் சார்பிலே டிஎன்ஆருடைய ஒரு நினைவு பரிசாக தவில் வித்வான் வளையப்பட்டி ஏஆர் சுப்பிரமணியம் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசை இப்பொழுது அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இப்பொழுது வழங்கி கௌரவிப்பார்கள். முத்தமிழ் பேரவையின் பொருளாளர் இவி ராஜன் அவர்கள் இப்பொழுது அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். இப்பொழுது அண்ணன் துரைமுருகன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். நாதஸ்வர சக்கரவர்த்தியின் திருவாளந்துறை டி என் ராஜரத்னம் பிள்ளையினுடைய 116வது பிறந்தநாள் விழாவில் வாழ்த்துரை வழங்குவதற்காக இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய பத்மஸ்ரீ ராஜரத்னா மற்றும் பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் கலைஞர் அருமை நண்பர் வளையப்பட்டி ஆர் சுப்பிரமணியம் அவர்களே, வரவேற்பு உரையாற்றிய சகோதரர் வழுவூர் ரவி அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கிற பெரியவர் தஞ்சாவூர் டி ஆர் சீனிவாசன் அவர்களே, இந்த முத்தமிழ் பேரவைக்கு நான் வருவதற்கு என்னை காரணமாக இருந்த மதிப்பார்க்கூடிய அமிர்தம் அவர்களே, இந்த முற்றமிழ் பேரவை உருவான காலத்திலிருந்து முதலில் இடம் கொடுத்து பிறகு வளர்வதற்கு உழுந்த இவி ராஜன் அவர்களே, மாபெரும் வித்வான் ராஜண்ணா அவர்களே மற்றும் இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய இசை வல்லுநர்களே, கர்நாடக இசை ரசிகர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண்ணினுடைய நன்றி கலந்த வணக்கம்.
சிறிது நேரம்தான் இங்கே நாகசுவரம் வாசித்தவர்களுடைய கச்சேரியை கேட்க முடிந்தது. நாகசுவரம் வாசித்தவர்களுடைய வரையற தவில் வாசித்தவர்களுடைய அற்புதமான அந்த தவிலை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்ததிலே எனக்கு கருத்து. என்னை இப்படி என்று சொன்னால் ஆறரைக்குவாங்க என்றார். இல்லாவிட்டால் நான் 6 மணிக்கே கூட வந்திருப்பேன். காரணம், காது குளிர கேட்கக்கூடிய அற்புதமான தவில். நான் அவளுக்கு என் பாராட்டை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். இங்கே கூட்டம் இல்லை என்று சொன்னார். நம்முடைய நம்மால் இன்னும் வந்திருக்க வேண்டாமான்னு கேட்டார் வலையப்பட்டி. கூட்டம் எவ்வளவுதான் சார் இருக்கும்? வைரக்கடையில் அதிகமாக கூட்டம் இருக்காது. வளையல் கடையில், பாடி விற்கிற கடையில், 1 வாங்கினா 9 இலவசம் சொல்ற கடையில் நிறைய கூட்டம் இருக்கும். இந்த வைரக்கடை கொஞ்சம் தான் வருவாங்க. அப்படியே செலக்டட் ஆடியன்ஸ். அது மாதிரி இதை வந்திருக்கிறவங்கெல்லாம் சும்மா வந்து உக்காந்து கேன்டீன் இருக்கா பார்த்துட்டு காஃபி சாப்பிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட நீங்கள் எந்த ஒன்று கேட்டுக்கிட்டு சங்கீதத்தையும் கேட்கக்கூடாமல் செய்கிறோன விட கொஞ்சம் பேர் இருந்தாலும் அந்த இசை அறிந்தவர்கள் வந்திருக்கிறீர்களே, அதற்காக என்னுடைய பாராட்டை நான் கேட்டேன். அதில் என்னை போட்டால் எப்படி வருவான் கூட்டம்? வெளியில் போன பார்த்தேன், துரைமுருகன் பேசுவார். என்னடா இவனுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? இது ஏதோ ஒன்று விழா போல இதுமா போகலான்னு போற வர்றவனும் போயிட்டான். வலையப்பட்டி பொறுத்திருப்பார். அவர் பேச தானே போறார், வாசிக்கவா போறாரு? இன்னைக்கு போடான்னு போயிட்டான். வாசிப்பாருன்னா வந்திருப்பான். வலையப்பட்டி வாசிக்கிறார் பாருன்னு பேசுறாருன்னா அவர் என்னடா பேசுவார் போயிட்டான். ஆக பார்க்குறேன், நம்ம பார்க்குறோம்ல கூட்டம் கூட இருக்கு. எங்கள் கூட்டமே பப்ளிக் மீட்டிங்கே பார்க்குறான் யார் பேசுறதுன்னு. இன்னும் பேசுகிறேன்னா கூட்டம் வர்றான், இல்லைன்னா மச்சி போகலாம் நான் போய் நிற்கான். ஆகையினால முதல்ல பிரச்சனை அது. இதில் அதான் எனக்கு ஆச்சரியம், என்ன இப்படி இதில் மாட்டுங்க? இதை எனக்கும் இந்த இதுக்கும் ஒரு அவர் சொன்ன மாதிரி ரவி சொன்ன மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டே தவிர இது மாதிரி இருக்கிறத பேசக்கூடிய பெரிய ஆற்றல் கிடையாது. விழாவுக்கு ரமணி தலைமைன்னாங்க, ரைட்டு, மிகப்பெரிய மேதை. அவரை போட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்து வலையப்பட்டி அவர்கள் பேசுகிறாருன்னாங்க, அது மிக 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 சந்தோஷம். ஏன்னா நீண்ட நாட்களாக நான் அறிவேன் வலையப்பட்டி அவர்களை. வலையப்பட்டி அவர்கள் பத்மஸ்ரீ வாங்கியிருக்கிறார். இதே அரங்கில் ராஜரத்னா விருது பெற்றிருக்கிறார். எல்லாத்த விட சங்கீத கலாநிதி என்ற பட்டத்தை பெற்றிருக்கிறார். இந்த சங்கீத கலாநிதி அவளுக்கு மட்டும் கிடைக்கிறது, இவாள் அங்கே நுழையவே முடியாது. அவள் இடத்துல நுழைஞ்சி இவாள் வாங்கிட்டு வந்திருக்காள். இவாளை பற்றி நாம் என்ன பாராட்டுறது? சங்கீத கலாநிதி பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டை எடுத்து மியூசிக் அகாடமியில் கொடுத்த லிஸ்டெல்லாம் எடுத்து படித்து பார்த்தா யார் நம்ம உரிமை கிடையவே கிடையாது. அதுலேயும் தமிழ் வித்வான், பாடுறதுக்கே விடமாட்டேன்னு சொன்ன இடம் அது. இந்த இசை, இந்த நாதஸ்வர சக்கரவர்த்தின்னு சொல்கிறீங்களே, இந்த நாதஸ்வரத்தையே அவன் உள்ள உடலை. கொஞ்ச நேரம் வாசிக்க சொல்லுங்கோ, அவளை வாசிட்டு போக சொல்லுங்கோ, மேலகாரெல்லாம் அந்த பக்கம் போக சொல்லுங்கோ அப்படின்ட்டான். ஆனால் அதுலேயும் உள்ளே நிறைந்தவன் நம்முடைய சக்கரவர்த்தி டிஎன்ஆர் அவர்கள் தான். ஆகையினால நமக்கு எவ்வளோ பெருமை. எனக்கு பத்மஸ்ரீ வாங்கினது எனக்கு பெருசாக தெரியல, அது எல்லாருக்கும் கொடுக்குறான். டாக்டருக்கு கொடுக்குறான், கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணால் கொடுத்துட்றான். யாரும் யார் யாரும் எப்படி எப்படியோ வாங்குறான். டெல்லியில் 3 மாதம் தான் வாங்கிட்டு வந்துடுறான். எங்கள் சித்தம்மா பையன் ஓம் டிபார்ட்மெண்ட்டில் கரான் கொடுத்துட்றான்றான். ஆனால் சங்கீத கலாநிதியை வாங்குவது என்பது
மிகப்பெரியது. அதுவும் தமிழ் வித்வா வாங்கியிருப்பதை என் மனவார நான் பாராட்ட கடமைப்பட்டேன். என்னுடைய அவருக்கு இருக்கிற அந்த நான் தங்கியத இந்த மிருதங்க தமிழ் வாசிக்கிறவர்களை பத்தி நான் நிறைய படிச்சிருக்கேன். தலைவர் அவர்கள்ட்ட நிறைய நிறைய சொல்லுவார்கள். எங்களுக்கு மலைக்கோட்டை பஞ்சாபி நீடாமங்கலம் மீனாட்சிபுரம் பிள்ளை நாச்சியார் கோயில் ராகு பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். முதல் நாள் நான் கேட்டேன், என்னே அண்டார் கோயில் ராஜரத்னமா அப்படின்னு கேட்டேன். ஆமையா, பெரிய வித்வான் ஐயா, அவங்ககிட்ட கருப்பையான்னு ஒருத்தர் இருந்தார் ஐயா, அவர் தான் ஐயா இருக்கிற வழியே பெரிய ஆள், எல்லாருக்கும் சந்தேகம் வந்து அவர் தான் சொல்லுவார். எனக்கு கலைஞர் இடத்துல இப்படி உட்கார்ந்து இருக்க சப்தத்தில் கேட்டு 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 தான் நான் இதெல்லாம் அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். இவங்க சொன்னாங்க போகணுன்னு கருமுருகனை போடணும்னு நம்மளை மாட்டி விட்டுருக்காரு, சொல்லப்படுத்த நான் அவர் சிலர் டல்லாக உட்காந்து இருப்பார். அண்ணே இந்த ஒன்றே ஒன்று சோமு சாவேரி பண்ணியிருக்காரு, அண்ணே கொஞ்ச நேரம் கேளுங்க அண்ணே, உங்கள் அரசியலெல்லாம் போயிடுன்னதில்ல கருங்கம் அந்த உச்ச ஸ்தாயில் போய் மேலே நின்று அந்த சஞ்சாரம் பண்ணுறதை கேளுங்க அண்ணே, எப்பேற்பட்டவனுக்கும் மேலே போயிட்டு நின்று சஞ்சாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மூஞ்சிக்கெல்லாம் வேர்த்து போயிடும், ஆனால் சோமு அநாயசமாக பண்ணுறார். இதை கேளுங்கண்ணே போடுவேன் அண்ணே, இதை கேளுங்கண்ணே தீயனார் கட்சியிடுவேன். இந்த மாதிரி என் தொல்லை பொறுக்காமையே பிரிப்பாரு. அதனால என்ன பண்ணார், இவன் பெரிய சங்கீதம் கேட்டுக்கிறான் அமிர்தம் இவன் பண்ணி விட்டுறேன்னுட்டான், நம்மளை மாட்டி விட்டார். ஆகியனால தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது. அதில் வந்து நம்முடைய எனக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் சுற்றி வச்சு 25 வட்டாரத்தில் எவன் நாதஸ்வரம் தமிழ் கற்றுக்கணுன்னாலும் எங்கள் ஊருக்கு தான் வருவான். அங்கே கொண்டாந்து பசங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. அவன் குருக்குளம் மாதிரி எங்கேயும் அவன் மாடு பேசிகிட்டு இருப்பான், துணி துவைச்சு போனான் கொடுத்துருப்பான், அவன் சமையல் பண்ணிருப்பான், அப்புறம் ராத்திரி எல்லாம் பண்ணுறான். எங்கள் பக்கத்தில் விட்ற ரெண்டு பேரும் வந்து காலையில் 3 மணிக்கெல்லாம் எழுந்துப்பான் சாரிகமா. எங்கள் அப்பா பக்கத்து விட்டு போய் சாதகம் பண்ணுறான், இது தூங்குன்னு வேறு 3.5 மணிக்கு நான் மறுநாள் காத்தெல்லாம் எழுந்து போய் எவன்டா அவன் சாதகம் பண்ணு சொல்லி அடிக்கிறது, அவன் 2 மணிக்கு எழுதுவான் மரணம். இந்த மாதிரி சாதகம் பண்ணு சாதம் கேட்டே கேட்டே சாரி நீ பக்கத்து கேட்டு போயிட்டு தெரியா காட்டி கூட கேட்டுக்கிறது இந்தி பாட்டு நான் தெரியாம பாடுறான் இல்லையா, அது மாதிரி தான் பாடிக்கிட்டு இருந்தோம். ஆகியனால அதுல இருந்தது. அதனால்தான் ஒரு ஆசை வந்து என்ன பண்ணேன், நம்ம செல்வருக்கார முரசொலி செல்வோம், யோ இந்த நாகசுரத்தை எல்லாம் வாசிக்க முடியாதயான்னு, அதெல்லாம் முடியாதியா, ராட்சச வேகையானது என்னையா பெருசு வாசிக்கலாமா, கும்பகோணத்தில் செல்வன் தந்தேன் அவர்கிட்ட சொன்னேன், செல்வன் ஒரு நாகசுரம் வாங்கி வந்து கொடுன்னு வாங்கி வந்து கொடுத்தாரு. சீவாழி வச்சு ஊதுன பிறகு தான் தெரிஞ்சிச்சு இது நமக்கு ஒத்து வராதெல்லாம் சாமி அம்மால முடியலண்ண. அப்படி இருந்தாலும் எப்படி நான் பார்த்து பார்த்து ஒரு 10 நாள் 10 பார்த்தேன். சரி நாம வாசிக்க முடியல, ஒரு ரெக்கார்டை போட்டு அது மாதிரி வாசிப்போம்னு செல்வத்துக்கிட்ட சொன்னேன். யோ ஒரு நல்ல நான் சொல்லிட்டு சொல்லு, நான் போய் ரெக்கார்டு வாங்கிட்டு வரேன்னு. ராஜரத்னம் தான் என் பெரிய ஆளுன்னு நான் நேராக போய் அந்த ரெக்கார்டு விற்கிறவன் பார்ப்போம் ஹேவியமில் அங்கே போயிட்டு உட்காந்து பார்த்தா அப்படியே சொல்லுவான், ஒரு அப்பட்ட ரெக்கார்டு தானே இவ்வளோ பெருசு பெருசாக இருக்காதுல்ல, முன்ன ஒரு படம் போட்டு இப்படி வச்சு நான் சொல்லி வச்சு கை நிறைய மோந்திரம் போட்டு செயின் போட்டு இருந்தார் ராஜரத்னம் இல்லை. ராஜரத்னம் எல்லா ராஜரத்னம் வழியிலும் ஒரு 6 7 பொறிக்கணும் வந்துட்டேன், பொறிக்கணும்ட்டு செல்லம் வந்தார் முஸ்தரி செல்வம். யோ இந்த வாய் அதை மாதிரி அவாயின்ட்டு, யோ இந்த ராஜரத்னம் பிள்ளை திருவாரூர் ராஜரத்னம் பிள்ளையா, நான் சொல்லிட்டீங்க அவரும் பெரிய வித்வான் அப்புறம் நான் கேள்விப்பட்டேன். ஆக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இருந்ததுனால எனக்கு இந்த மிருதங்க தமிழ் வாசிக்கிறவர்களை பற்றி கொஞ்சம் தெரியும். சிலரை நான் படிச்சிருக்கேன், சிலர் நான் பார்த்துருக்கேன். நான் பார்த்த மகத்தான பார்த்து மெய்பருந்து போனவே நம்முடைய ஈவி ராஜன் அவங்க நடக்கும் அந்த முத்தமிழா அதில் விளங்குமான் சண்முக சுந்தரம் வாசிப்பார், எதிரில் திருச்சி அந்த முத்துக்குமார் சாமியில் வாசிப்பார், ரெண்டு சிங்கங்கள் உருமுற மாதிரி இருக்கும், இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பேர் உருமுற மாதிரி இருக்கும். அதில் பார்த்து மெய் மறந்து போயிருக்கேன். அதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாசுரத்தில் இப்போ ஒருத்தர் ரொம்ப நல்லா ஒவ்வொரு அடி அடியும் வச்சு வாங்குறாரு,
தமிழ் வித்வான்களை ட்ரில் வாங்கணும்னா நான் சொல்றதுக்கான வித்வான் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உச்ச ஸ்தாயில வாசித்து அந்த ராகத்தை கொண்டாந்து மேல விட்டுருவார். தமிழ் வித்வானா இருக்கிறவன் அதே எந்த ராகத்தை எந்த